வெல்கம துமிந்த ஆகியோருக்கு அமைச்சு பதவி வழங்க ரணில் முடிவு அமைச்சரவையில் மேலும் மூவரை விரைவில் அமைச்சர்களாக இணைக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளார் என்று அரசியல் தகவல் தரப்புகள் தெரிவிக்கின்றன இதன்படி முன்னாள் அமைச்சர்களான குமார வெல்கம ராஜித சேனாரத்ன மற்றும் துமிந்த திசா ஆகியோர் புதிய அமைச்சரவை அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளனர் என குறித்த தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான குமார் வெல்கம போக்குவரத்து அமைச்சராகவும் ராஜித சேனாரத்ன சுகாதார அமைச்சராகவும் எதிர்வரும் நாட்களில் பதவி பிரமாணம் செய்து கொள்ள தயாராக உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க மின்சக்தி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொள்வதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன என்றும் குறித்த தகவல்கள் தெரிவிக்கின்றன ராஜித வெல்கம துமிந்த ஆகியோருக்கு அமைச்சு பதவி வழங்க கோடி சம்பளம் மீது வழக்கு தனக்கு வேலை எதுவும் ஆண்டுக்கு ஒன்று மூன்று கோடி சம்பளமாக தருவதாக தெரிவித்து அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்ந்துள்ளார் ஊழியர் ஒருவர் ஐரிஸ் நாட்டில் டப்ளினில் பணியாற்றி வரும் ரயில் ஊழியர் ஒருவரை நிறுவனம் மீது வழக்கு தொடர்ந்துள்ளார் டென்மோட் அலாஸ்ட் மில்ஸ் என்ற ஊழியர் ரயில் நிறுவனத்தின் நிதி மேலாளராக பணியாற்றி வருகிறார்

அனைத்து வேலைகளிலிருந்தும் நான் ஒதுக்கப்பட்டு சும்மாவே இருப்பது சலிப்பாக இருக்கிறது விசிலடித்த பிறகு செய்ய வேண்டிய வேலை எதுவும் இல்லை என்று ஆனால் ஆண்டுக்கு நூற்றி ஐந்தாயிரம் பவுண்டுகள் சம்பளமாக பெறுகிறேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் டெய்லி மெயில் வழங்கிய கூடுதல் தகவலில் இரண்டு நாட்கள் மற்றும் வீட்டிலிருந்து மூன்று நாட்கள் வேலை செய்கிறார் இவர் காலை பத்து மணிக்கு அலுவலகத்துக்கு சென்று இரண்டு செய்தித்தாள்கள் மற்றும் ஒரு சாண்ட்விச் வாங்குகிறார் அவர் செய்தித்தாள்களை படித்து சாண்ட்விச் சாப்பிடுகிறார் அரை மணி நேரம் கழித்து அவருக்கு மின்னஞ்சல் வந்தால் அவர் அதற்கு பதிலளித்து தேவைப்பட்டால் அதனுடன் தொடர்புடைய வேலையை செய்கிறார் அவர் மதிய உணவு சாப்பிட்டு நடந்து சென்று பிற்பகல் இரண்டரை முதல் மூன்று மணிக்குள் அலுவலகத்துக்கு திரும்புகிறார் பின்னர் எதுவும் இல்லை என்றால் வீட்டிற்கு செல்கிறார் இது தொடர்பாக டெர்மோட் அஷாட் மில்ஸ் தெரிவித்த தகவலில் நான் என் அறைக்கு செல்கிறேன் நான் என் கணனியை இயக்குகிறேன் மின்னஞ்சலை பார்க்கிறேன் வேலையுடன் தொடர்புடைய மின்னஞ்சல்கள் இல்லை செய்திகள் இல்லை தகவல் தொடர்புகள் இல்லை சக ஊழியர் தொடர்புகள் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கோடி சம்பளம் இலங்கையில் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான ஒன்பதாம் மாணவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காப்போத்த உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் மாணவர்களுக்கான பல்கலைக்கழக வெட்டுப்புலிகள் அண்மையில் வழியானது இதன்படி பதினான்கு வயது மாணவன் ஒருவன் பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுள்ளார் மாவரமண்டிய கடவட நானமல் கல்லூரியில் கல்வி கற்கும் பதினான்கு வயதுடைய தேவும் சனகால் ரன்சிங்க என்ற மாணவனை இவ்வாறு பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுள்ளார் குறித்த மாணவன் வணிகவியல் பிரிவில் பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுள்ளார் இவர் எட்டாம் வகுப்பில் காப்போத்த சாதாரண தர பரீட்சை எழுதி ஆறு மாதங்களுக்கு பின் ஒன்பதாம் வகுப்பில் காப்போத்த உயர்தர வணிக பிரிவில் பரீட்சைக்கு தோற்றியுள்ளார் இதற்கமைய உயர்தர பிரிவில் இவர் மூன்று பி சித்திகளை பெற்றுள்ளார் இதன்படி அவர் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் நுழைவதற்கு தகுதி பெற்றுள்ளார் இதன் காரணமாக தேவும் சனஹால் ரன்சிங்கவை ஊர்வலமாக வரவேற்கும் நிகழ்வு நேற்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றுள்ளது முதலாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை அவர் தேவம் குருகுல வித்தியாலயத்தில் படித்தார் அதன் பின்னர் நானம்மல் வித்தியாலயத்தில் கல்வி பயின்று வருகின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் மாணவன் குடும்பத்தில் மூன்று பிள்ளைகளில் மூர்த்தவர் எனவும் அவரின் பெற்றோர் ஆசிரியர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளார் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட மனைவி கணவன் எடுத்துள்ள விபர் இத மடோல பிரதேசத்தில் மனைவியை கொலை செய்துவிட்டு கணவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை நடந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது கணவன் தனது மனைவியிடையே கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதுடன் உயிரிழந்த பெண்ணின் சடலம் வீட்டின் சமையலறையிலும் கணவரின் சடலம் வீட்டின் அறையொன்றிலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அக்மீமன போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தம்பதியினருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளமையும் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் ஆக்மேமன போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கொடூரமாக தேசிய பிரச்சினைக்கு தீர்வு சர்வகட்சி கூட்டத்தை பதிமூன்றில் நடத்த ஜனாதிபதி திட்டம் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பான தமது உத்தேசத்திட்டமான சர்வகட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தை எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி செவ்வாய்க்கிழமை நடத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளார் இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்களை தொடர்பு கொண்டு அந்த திகதியில் அந்த கூட்டத்தை நடத்துவதற்கான ஒழுங்குகளை செய்யுமாறு பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை அவர் பணித்துள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை தம்மை சந்தித்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரிடம் ஜனாதிபதியே நேரடியாக இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் கட்சித் தலைவர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களின் வசதிகளையும் கணக்கெடுத்து எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த கூட்டத்தை கூட்டுமாறு பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை கேட்டுக் கொண்டுள்ளேன் அவர் உரிய ஒழுங்குகளை செய்வார் என்று ஜனாதிபதி அவரிடம் கூறியதாக முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த வாரத்தில் வரவு செலவு திட்ட விவாதம் மற்றும் அதன் மீதான வாக்கெடுப்பு முடிந்த பின்னர் பதினோராம் தகுதி தொடங்கும் வாரத்தில் இந்த கூட்டத்தை நடத்தலாம் என நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தீர்வு விசேட அறிவிப்பு முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டார நாயக குமார துங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து விலகி ஐக்கிய மக்கள் சக்தி அல்லது ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய உள்ளதாக வெளியான செய்திகளை நிராகரித்துள்ளார் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டாலும் தான் சாகும் வரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அங்கத்தவராகவே இருப்பேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு அவர் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார் நான் ஐக்கிய தேசிய கட்சியிலோ அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியிலோ இணைந்துள்ளதாக ஊடகங்களில் பரவலாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தவிர வேறு எந்த கட்சியிலும் நான் இணையப் போவதில்லை என்பதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் அரசியல் ரீதியாக நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் பிறந்தவள் நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் வளர்ந்தவள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் பல்வேறு தாக்குதல்களை எதிர்கொண்டேன் இறுதியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அங்கத்தவராகவே இறப்பேன் என நம்புகிறேன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பல்வேறு மோசமான கொள்கைகளினால் இன்று மிகவும் பலவீனமடைந்துள்ளது இதன் விளைவாக நான் பண்டாரநாயகாவின் தத்துவத்தை போற்றுகிறேன் மற்றும் கட்சியுடனான எனது உறவை வளர்த்துக் கொள்ள முயற்சிக்கிறேன் நாட்டின் பொறுப்புள்ள மூத்த தலைவர் என்ற வகையில் எமது நாடு தற்போது எதிர்கொள்ளும் இரண்டு தேசிய நெருக்கடிகள் குறித்து எனது ஆலோசனையை வழங்குகிறேன் குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்குதல் மற்றும் இனப்பிரச்சினைகளுக்கு நீண்ட கால அடிப்படையில் தீர்வுகளை வழங்குதல் தற்போதைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைவர்கள் தமது சொந்த சந்தர்ப்பவாதம் மற்றும் குறுகிய கட்சி கொள்கைகளை வெளிப்படையாக காட்டிக் கொடுத்தாலும் உண்மையான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுக்காக தூய பண்டாரநாயக்க கொள்கைகளை பேணி பாதுகாக்க இன்றும் நாளையும் எதிர்காலத்திலும் நான் அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் என்பதை நான் வலியுறுத்தினேன்